ஹலோ யூஸ், நான் அன்பறிவு. தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து டோட் மூலிமா உங்களுக்கு டைரக்ட் செகண்ட் இயருக்கான இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2022 உங்களுக்கு ஆல்ரெடி அப்ளிகேஷன் நம்ம எல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தோம். இப்போ உங்களுக்கு லெட்டர் என்ட்ரி அட்மிஷன்ஸ்க்கான உங்களுக்கு ரிவைஸ்டு ஷெடியூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தென் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கவுன்சிலிங் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஃபுல் அப்டேட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதில பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதில் அதில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சு, உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பாக்ஸ் சொல்லியிருந்தாங்களோ, உங்களுக்கு கிரீவன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் த்ரூ கூகுள் ஃபார்ம் மூலிமா. உங்களுக்கு 27th ஓகேங்களா, ஆகஸ்ட் 27th அது இனி லாஸ்ட் டேட்டு. நீங்கள் கிரீவன்ஸ்க்குன்னு ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நேமு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க, உங்கள் டிப்ளமா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, இந்த டேட் ஆஃப் பர்த்து, இந்த மெயில் ஐடி, தென் என்ன கொரிஸ் இருக்குது அதுக்கான ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வந்து என்ரோல் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம். தென் இந்த வருஷம் டிஎன்எல்இஏ 2022 உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் பேஸ்ட் ஆன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்து ஃபைனல் செமஸ்டருக்கான மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கிறாங்க ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதே நீங்கள் லெட்டர் எண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் தேர்ட்லேருந்து ஃபைனல் செமஸ்டர் வரைக்கும் உங்கள் மார்க்ஸ் வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. தென் பிஎஸ்சி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதாவது இன்றைக்கி அதாவது 27th வரைக்கும் தான் உங்கள் லாஸ்ட் டேட்டு, உங்களுக்கு இன்றைக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கவுன்சிலிங் ஷெடியூல்ஸும் சொல்லியிருக்காங்க. உங்கள் ஸ்பெஷல் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 29th தென் ஆகஸ்ட் 30 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. தென் ஜென்ரல் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31லேருந்து உங்களுக்கு செப்டம்பர் 11th வரைக்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க. தென் பிஎஸ்சி கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12th ஆகஸ்ட் 12th வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. தென் கவுன்சிலிங் ஷெடியூல்ஸும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு ரவுண்ட் வைஸாகவும் உங்களுக்கு கவுன்சிலிங் ஷெடியூல் சொல்லியிருக்காங்க. தென் ஆல்ரெடி மார்க்ஸ் எல்லா டீடெயில்ஸ் இதெல்லாம் எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. நீங்கள் டிஎஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுவும் முடிஞ்சு போச்சு, ரேங்க் லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தென் கிரீவன்ஸ் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸரிஸ்மெண்ட் டிசபிலிட்டி ஸ்போர்ட்ஸ் இது கேண்டிடேட் எல்லாமே ஸ்பெஷல் ட்ரெஸ் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29 and 30 இல்லை ஆகஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. தென் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரவுண்டில் எல்லாமே ஆன்லைனில் தான், எதுவுமே வந்து ஆஃப்லைன் கிடையாது, எல்லாமே ஆன்லைனில் மட்டும்தான். தென் உங்களுக்கு ரவுண்ட் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 31லேருந்து தென் செப்டம்பர் 3 வரைக்கும் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 4லேருந்து செப்டம்பர் 7 வரைக்கும், தென் ரவுண்ட் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 8லேருந்து செப்டம்பர் 11 வரைக்கும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 12 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க மார்னிங்கு. தென் பிஎஸ்சி கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே செப்டம்பர் 12 ஆஃப்டர்நூன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் வைஸ் வந்து ஷெடியூல் இருக்கா தெரியல, இங்கே எந்தெந்த ரேங்க் வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை. தென் கவுன்சிலிங் ஷெடியூல் நம்ம எடுத்து பார்த்தாலும் அதுலேயும் உங்களுக்கு டேட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ரேங்க் வரைக்கும் எது வரைக்கும் சொல்லவே இல்லை. உங்களுக்கு டேட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ரேங்க் வந்து எந்த பேசிஸ் சொல்லவே இல்லை. உங்களுக்கு அதேன் அகெயின் அப்டேட்ஸ் வந்தால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதுதான் வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் லேட்டர் என்ட்ரியில் உங்களுக்கு கொடுத்துருக்க டீட்டெயில்ஸு. அதனால் மறந்துடாதீங்க, ஸ்பெஷல் கவுன்சிலிங் ஸ்பெஷல் ரிசர்வேஷனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 28 வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் கவுன்சிலிங்கும், நீங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 31 வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு தகவல் சந்திக்கிறேன். தேங்க்யூ.